ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இனி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு 6-7 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் குடி குடி பீஸாக இது மாதிரி பிச்சு போடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் உடனுக்குடன் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொறிஞ்சு வரவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறப்ப அந்த சப்பாத்தி தூளோடு இது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நிமிஷம் வறுத்து விட்டோன்னே இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி சப்பாத்தியில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இன்னும் 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கூட வந்து நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தியை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகிற மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 அளவுக்கு லெமன், அதுலேயும் கொஞ்சம் பாதி பிழிஞ்சு விடுங்க, ரொம்பவும் புளிப்பு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.